பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மாதம் தோறும் அவங்களுக்கு மாதவிடாய் வந்து இப்போவுமே வரக்கூடிய ஒரு விஷயம் தெரியும் இதையும் தாண்டி டீனேஜ் பெண்கள்லேருந்து ஒரு மெனோபாஸ் அதாவது மாதவிடாய் நிற்கக்கூடிய அந்த ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் தோறும் மாதவிடாய் ஒரு மாதம் தள்ளி போனாலே என்னவோ நம்ம உடம்புல நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு டென்ஷனாக இருப்பீங்க ஸோ மாதவிடாய் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரெகுலராக தான் வந்துட்டுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதிக உதிரப்போக்கு ஆகுது அப்பப்போ அதிக உதிரப்போக்கு வந்துட்டு எனக்கு கெட்ட ரத்தம் கட்டி கட்டியாக வெளியில் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு தெரியாம இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா மாதவிடாயில வரக்கூடிய அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க அந்த கலரை வைத்தே அந்த உதிரப்போக்கோட கலரை வைத்தே உங்களோட உடல் நிலையை வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கா உங்க உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியும் சொல்லி அமெரிக்கால இருக்கக்கூடிய கைனகாலஜி பத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதவிடாயோட கலர் அந்த உதிரப்போக்கோட கலரை வந்து கலருக்கு வந்து என்னென்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப் போற இந்த பதிவுல கவனமாக பெண்கள் நீங்க கேட்டுக்கோங்க சோ முதல் கலர் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் நிறம் சோ ஸ்பிங்க் அப்படின்னா அப்படியே பிங்க் நிறத்துல வந்து உதிரப்போக்கு இருக்காது நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது சிவப்பு கலந்த பிங்க் நிறத்துல அந்த உதிரப்போக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது போது ஆமா எனக்கு அப்படிதான் ஆகுது இப்போ என்ன பிரச்சனை நான் இதை பெருசா கவனிக்கலைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் பிரச்சனை ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவாக இருக்கு தான் சோ பெண்களுக்கு பொதுவாக ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பெண்கள் ஹார்மோன் புரொஜெஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்குரிய அந்த மேல் ஹார்மோன் ஸோ ஸ்ட்ரெஜன் அப்படிங்கிற பெண்கள் ஹார்மோன் உங்களுக்கு வந்து உடல்ல குறைவாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இந்த கலர்ல வரும்போது ஸோ அப்போ வந்து இன்னொரு ஒரு அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக உதிரப்போக்கு வந்து வரும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸோ நீங்க உடனடியாக உங்க கைனக்காலஜி கிட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணணும் ஸோ அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா அடர்ந்த சிவப்பு அடர்ந்த சிவப்பு எனக்கு வந்து பயங்கர சிவப்புல சிவப்பு நிறத்துல தான் வந்துட்டு உதிரப்போக்கு வருது அப்போ நான் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அடர்ந்த சிவப்பு ரொம்ப டார்க்கா வரதும் ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் அளவு இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக சின்ன சின்ன கட்டிகளாக வந்து ரத்தப்போக்கு வந்து வரக்கூடியும் ஸோ அப்படி வரும்போது சின்ன கட்டிகள் பிரச்சனை ஆனா சில பேருக்கு அந்த பெரிய கட்டிகள் உங்களோட உதிரப்போக்கப்போ உங்களுக்கு வந்து உள்ள இருந்து வெளியில வர்றது நீங்களே ஃபீல் பண்ண முடியாது அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு மாதம் இரண்டு மாத கரு வெளியில வர மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது உங்க உடல் ஏதோ மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதம் நிறைய ஹார்மோன் பிரச்சனைகள் உங்கள் உடல்ல இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க நீங்கள் உடனடியாக வந்து மருத்துவர்கள் கைனகாலஜியை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா

இருக்கிறீங்க ஒரு ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியல ஆனா ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்கற பட்சத்துல இந்த கலர் வரும்போது நீங்க ஒரு ப்ரக்னென்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம் அதுவே இந்த கலர் வரும்போது சில பேருக்கு தான் ப்ரெக்னென்ட்டா இருக்கிறது தெரியாமையே அவங்களுக்கே தெரியாம மிஸ்கேரேஜும் வந்து ஆயிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த கலர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க என்னவாக இருந்தாலும் இந்த கலர்ல வரும்போது நீங்க மருத்துவர்களை வந்து அணுகணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கலர் பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சிவப்பு நிறம் ஸோ கருண் சிவப்பு ஒரு சிவப்பு நிறத்தில் கருப்பை வந்து மிக்ஸ் பண்ணா எப்படி ஒரு கருஞ்சுவப்பு நிறம் ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல கலந்த ஒரு நிறம் வரும் சோ இந்த நிறம் அப்படிங்கறது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து வரும் அதுவும் ஆரம்பத்துல அந்த மாதவிடா போது அந்த மூன்று நான்கு நாட்கள் கிடையாது அப்படியே மாதவிடா அந்த ஃப்ளோ வந்து குறையக்கூடிய அந்த நாட்கள்ல இந்த நிறம் அப்படிங்கறது அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கருத்தடை மாத்திரைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது எனக்கு வந்து கருத்தரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரைகளை எடுத்துக்கும் போது இந்த நிறம் வரும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க சோ இந்த நிறத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறத்துல உங்களுக்கு கட்டிகளோட

வந்தா மட்டும்தான் உங்களோட உடல்நிலை பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க சோ நான் இந்த கலர்ல உங்களுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல ஆபத்தான கலர்களாக இருக்கும்போது மருத்துவர்களை அணுகுங்க இல்ல எனக்கு வெளிர் சிவப்பு தான் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க உங்க மாதவிடாய் மாதந்தோறும் ஆரோக்கியமாக வந்துட்டு அதே ஆரோக்கியத்தை நீங்க வந்து கட்டி காக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவை உணவை எடுத்துக்கிட்டு நீங்க உடற்பயிற்சி வந்து செய்யுங்க